வணக்கம் சங்க இலக்கியங்களைப் பற்றிய தொடர் அறிமுக நிகழ்வில் இன்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் மிக முக்கியமான ஒரு தலைப்பு தற்பொழுது நம்மிடம் இருக்கின்ற சங்க இலக்கியங்கள் என்ற அந்த தமிழர்களின் வரலாற்று ஆவணம் நமக்கு குறைந்த அளவு அளவிற்கு கிடைத்திருந்தாலும் கூட அந்த சங்க இலக்கியங்கள் என்ற ஒரு பெரும் வரலாற்று ஆவணம் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான பணியை ஆற்றிய ஒரு அமைப்பு இருந்திருக்கிறது அந்த அமைப்பின் பெயர்தான் தமிழ்ச்சங்கம் தமிழ்ச்சங்கங்கள் அந்த தமிழ்ச்சங்கங்களைப் பற்றிய சில தகவல்களை சில செய்திகளை இன்று தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தார்கள் என்று நாம் பலமுறை கேள்விப்பட்டிருப்போம் அப்படிப்பட்ட சங்கம் பற்றி தான் இன்று தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த தமிழ்ச்சங்கங்களின் உருவாக்கமே மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பு என்று தான் நான் கருதுகிறேன் காரணம் ஒரு அமைப்பு உருவாக வேண்டுமென்றால் அதற்கான ஒரு நோக்கம் அதற்கான ஒரு திட்ட பணிகள் எல்லாம் அதற்கான ஒரு இலக்கெல்லாம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் ஒரு அமைப்பையே முதலில் கட்டமைக்க தோன்றும் அதனால் தமிழுக்கென்று ஒரு சங்கம் அமைக்க வேண்டும் அந்த சங்கத்தின் மூலமாக தமிழ் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் தமிழர்களுக்கென்று அந்த பணிகளை மேற்கொண்டு அந்த செய்யுள்களை இயற்ற வேண்டும் தமிழ் ஆராய்ச்சிகளை செய்ய வேண்டும் புதிய புதிய பாடல்களின் மூலமாக தமிழ் பாடல்களின் மூலமாக அன்றைய காலத்தின் சூழலை பதிவு செய்ய வேண்டும் இவையெல்லாம் செய்வதற்கு ஒரு அமைப்பு தேவை அந்த அமைப்பின் மூலமாக பல புலவர்களை அழைத்து இந்த செயலை நாம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய எண்ணம் நமது பழைய மன்னர்களிடம் இருந்திருப்பதன் காரணமாகத்தான் இந்த தமிழ்ச்சங்கங்கள் உருவாகியிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அந்த தமிழ்ச்சங்கங்கள் எங்கெல்லாம் இருந்த எங்கெல்லாம் இருந்தன எத்தனை தமிழ்ச்சங்கங்கள் இருந்தன யாரால் உருவாக்கப்பட்டது எத்தனை ஆண்டுகள் இருந்தது என்பதை பற்றியெல்லாம் சில செய்திகளை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன் மொத்தம் தமிழகத்தில் மூன்று தமிழ்ச்சங்கங்கள் இருந்திருக்கின்றன அதில் முதல் தமிழ்ச்சங்கம் அடுத்ததாக முதல் தமிழ்ச்சங்கத்தை அடுத்து செயல்பட்ட ஒரு தமிழ்ச்சங்கம் இடைச்சங்கம் என்று சொல்லுகிறார்கள் இடைச்சங்கத்தை அடுத்து செயல்பட்ட ஒரு தமிழ்ச்சங்கம் கடைச்சங்கம் என்று சொல்லுகிறார்கள் முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் இந்த மூன்று சங்கங்கள் தமிழுக்கான மிகப்பெரிய பணியை ஆற்றியிருக்கிறது அதில் இந்த முதல் தமிழ்ச்சங்கம் என்று சொல்லக்கூடிய முதல் தமிழ்ச்சங்கம் பாண்டிய மன்னர்கள் தென்மதுரையை ஆண்டு கொண்டிருந்த அந்த காலத்தில் உருவான ஒரு தமிழ்ச்சங்கம் இந்த நேரத்தில் மற்றொரு செய்தியை சொல்ல வேண்டும் இந்த மூன்று தமிழ் சங்கங்களுமே பாண்டிய மன்னர்களின் காலத்தில் பாண்டிய மன்னர்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது நிர்வகிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இந்த முதல் சங்கம் என்பது தற்பொழுது கடலுக்கு அடியில் இருக்கின்ற தென்மதுரை தென்மதுரை கடலால் மூழ்கடிக்கப்பட்டுவிட்டது ஸோ அந்த தென்மதுரையில் தலைநகராக கொண்டு செயல்பட்ட பாண்டிய மன்னர்கள் முதல் தமிழ் சங்கத்தை கட்டமைத்து புலவர்களை எல்லாம் அழைத்து தமிழ் பணி செய்திருக்கிறார்கள் அந்த முதல் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கிய மன்னனின் பெயர் மன்னன் காய்சின வழுதி என்கின்ற ஒரு மன்னன் முதல் சங்கத்தை முதல் தமிழ்ச்சங்கத்தை கட்டமைத்திருக்கிறார் மொத்தம் எண்பத்தி ஒன்பது அரசர்கள் தொடர்ந்து அந்த தமிழ்ச்சங்கத்தை முதற் முதல் தமிழ்ச்சங்கத்தை இயக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் காய்சின மண் காய்ச்சின வழுதி என்கின்ற மன்னன் முதலாக அடுத்ததாக கடுங்கோன் என்ற பன்னன் மன்னன் ஈராக மொத்தம் எண்பத்தி ஒன்பது அரசர்கள் தொடர்ந்து முதல் தமிழ்ச் சங்கத்தை இயற்றி வந்து நடத்தி வந்திருக்கிறார்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டுகள் இந்த சங்கம் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது அதில் பல புலவர்கள் பாடியிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் அகத்தியர் திரிபுரம் எரித்த விறிசடை கடவுள் குன்றெறிந்த முருகவேல் இது இதுபோன்ற புலவர்களெல்லாம் முதல் சங் தமிழ்ச்சங்கத்தில் பணியாற்றி இருக்கிறார்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட பாடல்கள்தான் பரிபாடல் முதுநாரை முதுகுருகு போன்ற பாடல்களெல்லாம் அந்த அந்த காலத்தில் மொத்தம் நானூற்றி ந நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது புலவர்களால் முதல் சங்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு வருத்தமான செய்தி என்னவென்றால் இந்த முதல் தமிழ்ச்சங்கங்களில் இயற்றப்பட்ட பல பாடல்களோ நமக்கு தற்பொழுது கிடைக்காத கிடைக்கவில்லை முதல் சங்கத்தில் ஏற்றப்பட்ட பல பாடல்கள் கிடைக்கவில்லை என்றுதான் ஆய்வுகள் சொல்லுகிறார்கள் இதுதான் முதல் சங்கத்தை பற்றிய செய்தி அதற்கு அடுத்ததாக இடைச்சங்கம் என்ற ஒரு சங்கம் உருவாக்கப்பட்டது அது எப்பொழுதென்றால் முதல் சங்கத்தை தென்மதுரையை கடல் மூழ்கடித்த பிறகு அங்கிருந்து நகர்ந்து வந்த கபாடபுரம் என்ற ஒரு பகுதி அந்த கபாடபுரத்தில் பாண்டிய மன்னர்கள் தலைநகராக அறிவித்து அந்த கபாடபுரத்தில் மீண்டும் தமிழ்ச் சங்கத்தை அமைத்து தமிழுக்கான பணியை செய்திருக்கிறார்கள் அது மொத்தம் மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டு காலம் அந்த கபாடபுரத்தில் இரண்டாம் நடைபெற்று நடைபெற்றிருக்கிறது அதான் இடைச்சங்கம் என்று சொல்லுகிறார்கள் வெண்தேர் செழியன் வெண்தேர் செழியன் என்ற பா பாண்டிய மன்னனால் இது தொடங்கப்பட்டது இதில் மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது மன்னர்களால் இந்த சங்கம் தொடர்ந்து மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் நடைபெற்றிருக்கிறது இதில் மொத்தம் மூவாயிரத்தி எழுநூறு புலவர்கள் பாடியிருக்கிறார்கள் அதில் களி குறுகு வெண்டாளி வியாழ மாலை போன்ற நூல்களெல்லாம் இந்த இடைச்சங்கத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த இடைச்சங்கத்தில் உருவாக்கப்பட்ட நூல்களும் தமிழர்களுக்கு சரியாக கையில் கிடைக்காத ஒரு சூழலாக அழிந்து போன ஒரு காலமாக மாறிவிட்டது இது இரண்டாம் சங்கம் அதாவது இடைச்சங்கம் அதற்கு அடுத்ததாக கடைச்சங்கம் என்று தற்பொழுது மதுரை எங்கு இருக்கிறதோ அதை பாண்டிய மன்னர்கள் தலைநகராக அறிவித்து அந்த பாண்டிய மன்னர்களின் தலைநகராக தற்பொழுது இயங்கி கொண்டிருக்கின்ற நம்ம இந்த காலத்தில் இயங்கி கொண்டிருக்கின்ற மதுரையில் பாண்டிய மன்னர்கள் தலைநகராக அறிவித்த பிறகு அதில் மீண்டும் ஒரு சங்கத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் அது கடைச்சங்கம் அந்த கடைச்சங்கம் சங்கம் ஏன் உருவாகியிருக்கிறதென்றால் அந்த கபாடபுரமும் சில காலம் கழித்து சில பல நூறு ஆண்டுகள் கழித்து கடலால் மூழ்கடிக்கப்பட்ட ஒரு பகுதியாக மாறிய பிறகு கடைச்சங்கம் மதுரையில் தற்பொழுது இருக்கின்ற மதுரையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டாம் சங்கத்தை நடத்தி கபாடபுரம் அழியும் பொழுது அங்கிருந்து பிழைத்து வந்த முடத்திருமாறனால் இந்து தொடங்கப்பட்டிருக்கிறது என்று ஆய்வுகள் சொல்லுகின்றன இது மொத்தம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஆண்டுகள் கடைச்சங்கம் நடைபெற்றிருக்கிறது இந்த மூன்று சங்கங்களும் நடைபெற்ற இந்த சூழலில் இந்த கடை சங்கத்தில்தான் அதிகமான தற்பொழுது நமக்கு இருக்கின்ற பாடல்கள் எல்லாம் கடை சங்கத்தில் அதிகமாக கிடைத்த பாடல்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் அகநானூறு குரு குறுந்தொகை நற்றினை புறநானூறு ஐங்குறுநூறு பதிற்று பத்து இந்த பாடல்களெல்லாம் எதில் கிடைத்ததென்றால் என்றால் சங்கம் நூல்களாக கிடைத்தது மொத்தம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஆண்டுகள் கடை சங்கம் நடை நடைபெற்றிருக்கிறது இதுதான் அந்த முதல் சங்கம் இரண்டாம் சங்கம் அதாவது இடைச்சங்கம் கடைசியாக இருந்தது கடைச்சங்கம் இந்த மூன்று சங்கங்கள் இருந்திருக்கிறது இது இதில் அடிப்படையான மற்றொரு செய்தியையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சங்க இலக்கியங்கள் என்று சொல்லப்படுகின்ற எட்டு தொகை இலக்கியமும் பத்துப்பாட்டு இலக்கியத்திலும் சங்கம் என்ற சொல் இல்லை என்று சொல்லுகிறார்கள் பிற்காலத்தில் சமண துறவிகள் சங்கம் என்ற பெயரில் வைத்து சமய தொண்டு ஆற்றி ஆற்றி அந்த பெயரை பிற்காலத்தில் வந்த மொழி அறிஞர்கள் மண் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு கிடைத்த இலக்கியத்தின் பெயர்களை குறிப்பதற்கு சங்க இலக்கியங்கள் அந்த அரசவை நிறுவித்திருக்கின்ற அந்த அமைப்பிற்கு பெயர் சங்கம் என்று பெயர் சூட்டியிருப்பதாக மற்றொன்று சொல்லுகிறார்கள் இந்த தகவல்களெல்லாம் நாம் எங்கு எடுத்திருக்கிறோம் எங்கிருந்து கிடைத்திருக்கிறதென்றால் இறையனார் சங்க இலக்கிய புலவர்களுள் ஒருவரான இறையனார் அவர் எழுதிய ஒரு நூலான கலவியல் உரை என்ற நூலிலிருந்து இந்த தகவல்கள் எல்லாம் கிடைத்திருக்கிறது இந்த தரவுகளும் கூட தமிழக அரசால் நிர்வகிக்கின்ற இணைய வழி கல்வி கழகம் என்ற இணையதளத்தில் நாம் பார்க்க முடியும் இதுதான் இந்த தமிழ்ச் சங்கங்களைப் பற்றிய குறைந்தபட்ச அறிமுகம் மூன்று சங்கங்கள் முதல் சங்கம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டுகள் செயல்பட்டது இரண்டாம் சங்கம் மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் செயல்பட்டிருக்கிறது கடை சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ஆண்டுகள் செயல்பட்டிருக்கிறது இதுதான் அந்த சங்க காலத்தில் செயல்பட்ட சங்கங்கள் இந்த சங்கங்களின் பணி என்பது மிக முக்கியமான பணி தற்பொழுது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கின்ற சங்க இலக்கியம் என்பது இந்த சங்கங்கள் ஆற்றிய பணியில் கிடைத்த ஒரு பணி மிக முக்கிய ஆவணம் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்